ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோஸ் ஃபாரி குக்கிங். இன்றைக்கி நம்ம வந்து பட்டர் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். அரிசி மாவு 2 கப் வச்சுருக்கேன். கடலை மாவு வந்து 1 கப் வச்சுருக்கேன். இது 1 கப்னால் இது 2 கப் எடுத்துக்கணும். அரிசி மாவு தேவையான அளவு, சால்ட்டு நான் வெள்ளை எடுத்திருக்கேன், 3 டேபிள்ஸ்பூன் அளவு பட்டரு, தண்ணி மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து கடலை மாவு போட்டுடலாம், உப்பு போட்டுடலாம், எள்ளு போட்டுடலாம், பட்டர் வந்து போட்டுடலாம். நான் அன்சால்ட்டட் பட்டர் வந்து எடுத்திருக்கேன். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகணும். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி கரெக்டாக இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து ஓவராக தண்ணியாயிடும், ரொம்ப தண்ணியாயிடும். இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம போட்டு புளிஞ்சிடலாம். நம்ம வந்து மாவு உள்ளே வச்சாச்சு. இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், போட்டதும் கொஞ்சம் மேலே வரணும் இப்படி. இப்போ தான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். ரொம்ப சூடாக வச்சுட்டிங்கன்னா அது வந்து கரிஞ்சிடும். இல்லை எண்ணெய் வந்து சூடு இல்லாமல் இருந்துச்சுன்னா நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா அது வந்து ஒட்டிட்டு நல்லாவே வந்து குக் ஆகாது. பபிள்ஸ் அடங்குற வரைக்கும் குக் ஆகட்டும். பபிள்ஸ் அடங்கிடுச்சுன்னா நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் நின்னதும் கலர் சேஞ்ச் ஆனதும் நீங்கள் எடுத்துருங்க. பட்டர் முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் வெள்ளையில் போட்டிருக்கேன், அதனால உங்களுக்கு எது தெரியல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கருப்பெல்லு போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஜீரகம் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைக், ஷேர், கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப்.